என கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தின் பின்பகுதியிலே சொல்லி இருக்கிறார். அவன் நிரந்தரமாக இருந்து தன்னுடைய வேர்களை பரப்பி விடுவான். அவ எல்லா இடத்திலும் கிறிஸ்தவர்கள் மேல ஒரு மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து விடுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் பொல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் மத விரோதிகள், கிறிஸ்தவர்கள் தேசிய குற்றவாளிகள் என்பதை போல கொண்டாந்துருவாங்க. அவர்கள் மேல் அபாண்டமான பொய். கர்த்தருடைய ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார், அந்நியர்கள் உங்கள் எல்லைக்குள்ளே பிரவேசிப்பார்கள், அதாவது உங்களுடைய நிலங்களை அபகரிப்பார்கள், உங்கள் சொத்துக்களை முடக்குவார்கள். விட்டுட்டேன்னா அது நடக்கும்னு சொன்னார். நடக்க ஆரம்பிச்சிருச்சு.